2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முக்கிய கட்சிகள் எல்லாம் முழுவீச்சில் தயாராகி வராங்க. எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கலாம், அந்த தொகுதிகளில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம்னு தொடங்கி பல்வேறு திட்டமிடல்களில் கட்சிகள் ஈடுபட்டு வருது. ஆனால் அதிமுகவோட அடுத்த முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது தான் அந்த கட்சி உறுப்பினர்களோட முதல் கேள்வியாக இருக்கு. அதிமுக முதல்வர் இபிஎஸ் துணை முதல்வர் ஓபிஎஸ்னு இரட்டை தலைமையோட செயல்பட்டு வருது. ஆனா இந்த இரண்டு தலைமைகளையும் ஆதரிக்கிற உறுப்பினர்களும் இரண்டுபட்டுதான் நிக்கிறாங்க. ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர், எடப்பாடி தான் மீண்டும் முதல்வர்னு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற அமைச்சர்களும் தனித்தனியே சொல்லி வந்தாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாரும் கூடி முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்வோம்னு அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருந்தாரு. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அடுத்தும் எடப்பாடி தான் தமிழக முதல்வர்னு அதிரடியா ஒரு ட்வீட்ட போட, ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்களும் போடிப்பி பகுதியில போஸ்டர் ஒட்டி அதிரடி காட்டியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலையும் அதிமுகவுக்குள்ளேயும் சர்ச்சைகளையும் சலசலப்புகளையும் ஏற்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அதிமுகவோட அனைத்து நிலைகளிலையும் செயல்பட்டு வர பொறுப்பாளர்கள் தலைமையோட ஒப்புதல் இல்லாம ஊடகங்கள்ல தனிப்பட்ட கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கையோட சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரா அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நியமனம் செய்ததற்கு கட்சி தலைமைக்கு நன்றி சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல தமிழக முதல்வர் ஓபிஎஸ்னும் துணை முதல்வர் இபிஎஸ்னும் சொல்லி அச்சிடப்பட்டிருக்கு. இது கட்சிக்குள்ள திரும்பவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தவறுதலா இப்படி அச்சிடப்பட்டிருக்கா, இல்ல வேணும்னே உள்நோக்கத்தோட இப்படி பண்ணியிருக்காங்களான்னு பல கேள்விகள் எழுந்து வருது. அதே போல ஆரணியில நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப கூட்டத்துல ஓபிஎஸ் ஆதரவாளரை புறக்கணிச்சிட்டதா சொல்லி ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்துல பங்கேற்க வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் பாபு முருகவேல் இபிஎஸ் ஆதரவாளரான மாவட்ட செயலாளர் மோகனுடன் வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. இந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸும் இபிஎஸும் ஒற்றுமையா இருந்து ஒன்றா செயல்பட்டா கூட ஆதரவாளர்கள் வேறுபட்டுதான் நிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்லி வராங்க. இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.